ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கேமிங் சார்ஜர் பண்டில்னு சொல்லிட்டு ஒரு 4 பண்டில் வந்து கேமிங் டைஸ் ஈவெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ண வேண்டியிருக்கும், இந்த பண்டில் வந்து ஒர்த்தா இல்லையான்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் ஸ்பின் பண்ணேன், என்னை வச்சு செஞ்ச ஒரு ஈவெண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதனால் வந்து கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ண லைட்டை தட்டி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச ஷேர் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது, ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கணும்னு சொல்ல வர அப்படின்னு யார் சொன்ன? நான் உன்னை நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். நான் யாரு? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு த சூப்பர் சார்ஜர்ஸ் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பண்டிலையுமே வந்து ஒரே ஈவெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. த கேமிங் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து இது வரைக்கும் நம்ம சர்வருக்கு வந்ததே கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கு. இது வந்து நம்மளுக்கு அடுத்த இன்குபேட்டரில் வர வேண்டிய ஒரு 4 காஸ்ட்யூம். பட் வந்து நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து 2 கன் இன்குபேட்டர், 2 காஸ்ட்யூம் இன்குபேட்டர் இப்படி ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கங்காட்டி மறுபடியும் வந்து பழைய மாதிரி ஒரு இன்குபேட்டர் ஒரு கன் ஸ்கின் அப்படி மாதிரி விடுறதுக்காக தான் வந்து இதை வந்து நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து விட்டுருக்காங்க. ஆனால் வந்து இன்குபேட்டரில் விட்டுருந்தாங்க கூட இவங்க இவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்களா அப்படின்ட்டு வந்து தெரியாது. நம்மகிட்ட இந்த ஈவெண்ட்டில் விட்டு நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு தான் வந்து சொல்லி ஆகணும். இப்போ வந்து நம்மளுக்கு இதில் ஒரு ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து 20 டைமண்டும், 5 ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து 90 டைமண்டும் வந்து கேட்டிருக்காங்க. போன ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு 5 ஸ்பின், 10 ஸ்பின்னுக்கு 300 டைமண்ட் கேட்டிருந்தாங்க, ஒரு ஸ்பின்னுக்கு 30 டைமண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து வேறு சர்வரில் இப்போ வந்து நம்மளுக்கு இதில் வந்து லாஸ்ட் காஸ்ட்யூம் எடுக்கிறதுக்கு 125 டோக்கன், அதுக்கு முந்தின காஸ்ட்யூம் 175, அதுக்கு முந்தின காஸ்ட்யூமும் 175, ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் டாப் காஸ்ட்யூம் எடுக்கிறதுக்கு வந்து 225 டோக்கன் வந்து கேட்குறாங்க ஸ்டார் டோக்கனு. இந்த டோக்கன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 2000 to 2500 டைமண்ட் ஆகிறதுக்கு 2000 டைமண்ட் வந்து கம்பல்சரி வந்து ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான ஈவெண்ட். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பின் வந்து பண்ணியிருக்கோம், 5 ஸ்பின்னுக்கு 90 டைமண்ட். ஒரு ஸ்பின் பண்ணால் நம்ம ஒவ்வொரு ஸ்பின்னா 5 ஸ்பின் பண்ணால் 100 டைமண்ட் ஆகும். அந்த 10 டைமண்ட் வேஸ்ட் தான், அதனால் வந்து 5 ஸ்பின்னாக வந்து பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்னில் வந்து நம்மளுக்கு இந்த லேம்போனி ஸ்கின் வந்து கிடச்சிருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்ட்டு பார்த்தா வந்து நம்மக்கிட்ட இந்த லேம்போனி ஸ்கின் ஆல்ரெடி வந்து இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்ட்டு தான் வந்து சொல்லி ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்னில் வந்து நம்மளுக்கு வந்து 13 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டார் டோக்கனு. நம்மளுக்கு டோட்டலாக வந்து லாஸ்ட்டு பண்டில் எடுக்கிறக்கே வந்து 125 டோக்கன் வந்து தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணோம், நம்மளுக்கு எந்த பண்டில் எடுக்க முடியுது அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். நம்மக்கிட்ட 1200 சம்திங் டைமண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ 2nd 5th ஸ்பின் பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம் எத்தனை கிடைக்குதுன்ட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 டோக்கன் வந்து கிடச்சிருக்கு. டோட்டலாக இப்போ வந்து நம்மக்கிட்ட 25 டோக்கன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒன்று விழுந்துருச்சு, தாயம் விழுந்துருச்சு அப்படின்னா வந்து டைரெக்டாக உங்களுக்கு அந்த டாப் காஸ்ட்யூமே வந்து கிடச்சிடும். ஆனால் வந்து அதில் 1000 ஒருவனுக்கு தான் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிறேன். இது வந்து மேக்ஸிமம் வேறு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த லாஸ்ட்டு காஸ்ட்யூம் எடுக்கிறக்கே வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1000 டைமண்ட் ஆகும். உங்கள்கிட்ட இந்த லேம்போனி ஸ்கின் இல்லாமல் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி 1000 டைமண்டுக்கு வந்து எடுத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இதில் இருக்க எல்லா ரிவார்டும் உங்கள்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக 1000 டைமண்டுக்கு இந்த காஸ்ட்யூம் ஒர்த் இல்லை அப்படின்ட்டு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இந்த காஸ்ட்யூம் பார்க்குறக்கும் நல்லா இல்லை, ஓரளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்குன்னு கூட சொல்ல முடியாது, ரொம்பவே மட்டமான ஒரு காஸ்ட்யூம் தான். போட்டு விளையாட கம்ஃபர்டபுளாகவே இருக்க அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்த 90 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணலாம், நம்மளுக்கு என்ன கிடைக்குது. ஒரு 1 கொடுத்தீங்கன்னா வந்து நம்ம அதோட வந்து போயிடலாம், கிளம்பிடலாம். ஆனால் கொடுக்க மாட்டேன்றனும். 6 2 டோக்கனு, 6 மறுபடி 2, 8 மறுபடியும் 2, அடுத்து எத்தனை கொடுக்குறாங்க, 8 மறுபடியும் 2. இந்த 8 6 அந்த இதை வந்து நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் திருப்பி 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 மறுபடியும் மறுபடியும் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கானுங்க. நம்மளுக்கு வந்து அந்த 1 அப்புறம் வந்து இந்த 2 இதெல்லாம் வந்து கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 3 4 கொடுத்தாங்கன்னாச்சு நம்மளுக்கு அதில் 3 3 ஸ்டார் கிடைக்கும். இந்த 2 ஸ்டார் இருக்கிறது தான் வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 3 ஸ்டார் இருக்கிறது கூட அதிகமாக வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்றானோ ஏன்ட்டே வந்து தெரியல. இப்போ வந்து நம்மக்கிட்ட டோட்டலாக 72 டோக்கன் இருக்குது. ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கன் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அது எத்தனை டோக்கன், 2 டோக்கன் தான் கிடச்சிது. இப்போ வந்து மறுபடியும் வந்து 90 ஸ்பின் போட்டாச்சு, நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். மறுபடியும் 3, மறுபடியும் வந்து 2 5, அப்புறம் வந்து மறுபடியும் 2 7 ஆச்சு, மறுபடியும் 8 2 10. இப்போ வந்து நம்மகிட்ட 86 டோக்கன் இருக்குது. 86 டோக்கன் இத்தனை டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்டா, 86 டோக்கன் தான் இருக்கா. 5 10 கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, அதுக்கும் வேலை இல்லைங்க. சரி 7, மறுபடியும் 7, மறுபடியும் 8, மறுபடியும் 8 தான் உழுவும் தெரியும். 8 அப்புறம்
அவ்வளோதானா? சரி, மறுபடியும் ஒரு 90 ஸ்பின்னா போடுவோம். நம்மளுக்கு இந்த ஸ்பின்ல என்னாச்சு கம்ப்ளீட் பண்ண முடியுதான்ட்டு வந்து பார்க்கலாம். 6 7 அந்த 5 அந்த 2 1 அந்த 3 அந்த மாதிரி போடுங்கடா. நம்மளுக்கு மறுபடியும் 8 மறுபடியும் 8 இந்த 8 6 இது ரெண்டு நம்மளுக்கு பைத்தியமாட்டு பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம கரெக்டாக 390 ஸ்பின்னு வந்து எதிர்பார்க்குறேன், பார்ப்போம். நம்ம ஸ்கிப் அனிமேஷன் கொடுக்கலான்ட்டு கொடுத்து பார்த்தேன், வேலைக்கே ஆகலை. நம்மளுக்கு அப்படியே ஸ்கிப் அனிமேஷன் கொடுத்தோம்னா வந்து ஒரு சில நேரங்களில் வந்து டக்குன்னு கொடுத்துருவாங்க. அதனால தான் ட்ரை பண்ணேன், நம்மளுக்கு வந்து வேலைக்கே ஆகலை. கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து கரெக்டாக 1000 டைமண்ட்ஸ் வந்து பிடுங்கிட்டாங்க 128 ஸ்டார் டோக்கனுக்கு. இப்போ வந்து நம்மளால் இதில் இருக்க லாஸ்ட்டில் இருக்க அந்த பர்பிள் கலர் பண்டில் தான் வந்து எடுக்க முடியும். இந்த பர்பிள் கலர் பண்டிலுக்கும் மற்ற பண்டிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா வந்து இந்த மற்ற பண்டிலோட ஃபேண்ட்டை விட இந்த பர்பிள் கலர் பண்டிலோட ஃபேண்ட் வந்து நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணிச்சு. ஏன்னா வந்து மற்ற ஃபேண்ட்டில் எல்லாம் வந்து ஏதோ ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க, டிசைன் இருந்தங்காட்டி வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. இதில் வந்து எந்த டிசைனும் இல்லாமல் பியூர் பிளாக் டார்க் பிளாக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு இதில் கன் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு பர்மனன்ட் கன் ஸ்கின் கொடுத்தாச்சு, ஏதோ சந்தோஷப்பட்டுக்கலாம். கொடுப்பீங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா. அடுத்து இந்த கன் பாக்ஸ் இருக்குது, இதில் ஒரு 18 பாக்ஸ் கிடச்சிருக்குப்பா, 18 பாக்ஸு. இப்போ வந்து இதையும் ஓப்பன் பண்ணுவோம். இது இத்து போன ஸ்கின் தான் இருந்தால் 18 கிடச்சா ஒரு இத்து போன ஸ்கின்னாச்சு கலெக்ஷனில் சேர்ந்ததே அப்படின்ட்டு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கும் வேலையில்லைன்னு துரத்திட்டானுவோ. சரி, நம்மகிட்ட வேறு எந்த கன் பாக்ஸும் கிடச்ச மாதிரி இல்லை. இப்போ பண்டில் வந்து பார்ப்போம். நம்மளுக்கு கிடச்ச பண்டில் வந்து இது தான். இந்த பண்டில் வந்து நம்மளுக்கு இந்த டாப் காஸ்ட்யூமில் வந்து பின்னாடி எஃபெக்ட் இருக்கும், மற்றபடி வந்து கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கீழே ஃபேண்டில் கிட்ட கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும், மற்ற பண்டில் நமக்கு இந்த லாஸ்ட் பண்டில் எங்கேயுமே எஃபெக்ட் இருக்காது, காதில் மட்டும்தான் எஃபெக்ட் இருக்கும். அதுவும் வந்து இந்த மாஸ்க் கண்டாவியான ஒரு மாஸ்க்கு. பண்டில் கலர் வந்து ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1000 டைமண்ட் கண்டிப்பாக ஒருத்தலைன்னு சொல்லுவேன். பேண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பியூர் பிளாக்காக வந்து கொடுத்துருக்காங்க, அதனால வந்து இந்த பேண்ட்டுக்கோனா ஓகே அப்படின்ட்டு சொல்லுவேன். ஷூ வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, ஒரு நார்மலான ஷூ. ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு ஏதோ இந்த ரேம்பேஜ் 2.0 காஸ்ட்யூமில் ஒரு எல்லோ கலர் பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதே பண்டில் வந்து நம்மளுக்கு பண்ணிட்டு இங்கே பார்த்து இங்கே கொடுத்துருக்கானோ, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாஸ்க் கண்ட்ராவே இருக்குது. ஏதோ ஓகே, நம்ம ஸ்பின் பண்ணி வீடியோ அப்டேட் பண்ணும் அப்படின்றக்காக ஸ்பின் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. தயவுசெய்து இதில் வந்து மேக்ஸிமம் யாரும் ஸ்பின் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன். 1000 டைமண்ட் இல்லை அப்படின்னா வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் காஸ்ட்யூம் கிடைக்கிறது வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த 10 டைமண்ட் 20 டைமண்ட் ஸ்பின் பண்ணாலே வந்து உங்களுக்கு அந்த டாப் காஸ்ட்யூம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து கஷ்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டுருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற எந்த வீடியோஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவில் வந்து திரும்ப மீட் பண்ணலாம்.